எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் மோனிஷா. வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் வந்து நான் உங்கள் கூட ரெண்டு ஐஸ்கிரீம் ரெசிபிஸ் ஷேர் பண்ண போகிறேன். ரெண்டுமே வந்து ரொம்ப ஈஸியாக, குவிக்காக, ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி வீட்டிலே செய்யக்கூடியது தான். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து உங்கள் கூட இன்னொரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். ரீசெண்டாக வந்து என்னோடய சிஸ்டருக்கு வந்து பர்த்டே இருந்தது. ஸோ அவங்களுக்கு வந்து நான் இங்கேருந்து கிஃப்ட் அனுப்பியிருந்தேன். ரொம்ப நாளாக வந்து தேடிட்டு இருந்தேன் என்ன மாதிரி கிஃப்ட் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு. லாஸ்ட் மினிட்ல தான் வந்து இந்த பேஜ் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணேன் இன்ஸ்டாகிராமில். இவங்கக்கிட்ட வந்து ரொம்ப கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப யூனிக்காக, அதே மாதிரி வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. ஸோ எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது பர்சனலாக. ஸோ அதனால தான் வந்து இவங்கக்கிட்ட ஆர்டர் பண்ணேன். அதே மாதிரி லாஸ்ட் மினிட்ல நான் ஆர்டர் பண்ணுறதுனால வந்து எனக்கு ரொம்ப டைம் கம்மியாக இருந்தது. ஸோ எனக்கு வந்து அதே டேயில் டெலிவரி பண்ணுன்றதுனால வந்து நான் ரிக்வெஸ்ட் பண்ணதுனால அவங்களும் வந்து சீக்கிரமாக வந்து ரெஸ்பாண்ட் பண்ணி எனக்கு வந்து குயிக்காக டெலிவரி பண்ணாங்க. ஸோ ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. ஸோ இதுதான் என்னோடய கிஃப்ட் என்னோடய சிஸ்டருக்கு. ஸோ இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா காட்டன் கேண்டி ரவுண்ட் பேக் அப்படின்னு சொல்லிட்டு, இது வெஸ்டர்ன் வேருக்கு எல்லாத்துக்குமே நல்லா சூட் ஆகும். ஸோ என் அக்காவுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இப்படி தான் இருந்தது அது. இவங்கக்கிட்ட பார்த்திங்கன்னா வந்து நிறைய ஹேண்ட் கிராஃப்டட் பேக்ஸ் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இவங்களோட இன்ஃபர்மேஷன் இன்ஸ்டாகிராம் பேஜ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போது ஐஸ்கிரீம் ரெசிபிஸ் பார்க்கலாம். ரெண்டுமே வந்து பேஸ் பார்த்திங்கன்னா வந்து பிஸ்கெட் பேஸ் பண்ணி தான் ரெண்டு ஐஸ்கிரீமும் இருக்குது. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ஈஸி. ஸோ இப்போ எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ ஐஸ்கிரீம் வந்து கரெக்டான டெக்ஸ்சரில் வர்றதுக்கு வந்து நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் எல்லாமே புரியும். ஃபர்ஸ்ட் வந்து ஓரியோ ஐஸ்கிரீம் பார்த்துடலாம். அதுக்கு வந்து ஒரு 15 ஓரியோ பிஸ்கெட்ஸ் வந்து இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு பார்த்திங்கன்னா வந்து நம்ம யூஸ் பண்ண போகிற பவுல் ஆகட்டும், இல்லை வந்து எலக்ட்ரிக் பீட்டரோட பிஸ்க், அதுக்கப்புறம் வந்து விப்பிங் க்ரீம், இது எல்லாமே வந்து ஒரு அட்லீஸ்ட் 30 மினிட்ஸ்க்காவது நம்ம ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா எல்லாமே கொஞ்சம் கோல்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து விப்பிங் க்ரீம் வந்து நல்லா க்ரீமி டெக்ஸ்டர் ஐஸ்கிரீம் வரணுன்னா நம்மளோட விப்பிங் க்ரீம் வந்து ஹை ஃபேட் கண்டென்ட் இருக்கணும். ஸோ மினிமம் 34% இருந்தால் பெட்டர். ஸோ எனக்கு வந்து இங்கே அவைலபிளாக இருக்கிற 34%. ஸோ அது வந்து 2 கப்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு லோ ஸ்பீடில் வந்து நல்லா பீட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஸ்டிஃப் பீக் வர வரைக்கும் நம்ம பீட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்வீட் அண்ட் கண்டென்ஸ் மில்க் வந்து ஒரு கேன், அதாவது 400 ml இருக்கும்ல, அது ஃபுல்லாகவே ஆட் பண்ணிவிட்டு. ஸோ விப்பிங் க்ரீமும் கண்டென்ஸ் மில்க்கும் ரெண்டும் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் லோ ஸ்பீடில் வந்து பீட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து நம்ம ஆல்ரெடி க்ரஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஓரியோ பிஸ்கெட்ஸ், அது வந்து ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். எல்லா இடத்துலையும் நல்லா ஒன்று போல் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நம்ம நீட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம எந்த கண்டெய்னரில் நம்ம ஃப்ரீஸ் பண்ண போகிறோமோ அதுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இந்த மிக்சரை. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து பிஸ்கெட்ஸை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு மேலே இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு ஒரு பைட்டுக்கும் வந்து அந்த ஓரியோ பிஸ்கெட்ஸ் கிடைக்கும் போது ரொம்ப டேஸ்டியாக நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ரேப் வச்சு கவர் பண்ணிவிட்டு அட்லீஸ்ட் 6 ஹவர்ஸ்க்கு வந்து நம்ம ஃப்ரீஸ் பண்ணணும். அடுத்தது பார்த்திங்கன்னா பிஸ்காஃப் ஐஸ்கிரீம் சொல்லிட்டு, இதுக்கும் அதே மாதிரி தான் டிப்ஸ் ஃபாலோ பண்ணணும். நம்ம யூஸ் பண்ண போகிற பவுல், அப்புறம் விஸ்க் பார், எல்லாமே வந்து விப்பிங் க்ரீம் எல்லாமே வந்து ஜில்லுன்னு இருக்கணும். அட்லீஸ்ட் 30 மினிட்ஸ் வந்து ஃப்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து 2 கப்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கணும், ஸ்டிஃப் பீக் வர வரைக்கும் பீட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்வீட் அண்ட் கண்டென்ஸ் மில்க் பார்த்திங்கன்னா வந்து 3/4 கப் தான் ஆட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் நம்ம அடுத்து யூஸ் பண்ண போகிறது வந்து லோட்டஸ் பிஸ்காஃப் ஸ்ப்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு, இதுலேயும் கொஞ்சம் ஸ்வீட் அதிகமாக இருக்கிறதுனால வந்து கண்டென்ஸ்ட் மில்கோட மெஷர்மெண்ட்டை வந்து கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து 1 கப் ஆட் பண்ணிக்கலாம். லோட்டஸ் பிஸ்காஃப் பட்டர் வந்து, குக்கி பட்டர் வந்து 1 கப் ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் மெல்ட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு 3 இன்க்ரீடியண்ட்டுமே வந்து கம்பைன் ஆகிற வரைக்கும் லோ ஸ்பீடில் வந்து இந்த மாதிரி பீட் பண்ணிக்கலாம். பீட் பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா எந்த கண்டெய்னரில் நம்ம ஃப்ரீஸ் பண்ண போகிறோமோ அதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ
ஸோ நம்மளுக்கு தேவைப்பட்டால் இந்த மாதிரி பிஸ்கெட்ஸும் லோட்டஸ் பிஸ்கெட்ஸ் கிடைக்கும். அதுவுமே இந்த மாதிரி க்ரஷ் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஜஸ்ட் மேலே நான் பண்ணியிருக்கிற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி உங்களுக்கு பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரியோ பிஸ்கெட்ஸை வந்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணதுனால இந்த பிஸ்கெட்டை வந்து ஜஸ்ட் மேலே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் ரேப் வச்சு க்ளோஸ் பண்ணி 8 hours ஃப்ரீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ யம்மியாக இருக்குது ரெண்டு ஐஸ்கிரீம்ஸும் அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டு ஐஸ்கிரீம்ஸும் பார்த்திங்கன்னா அது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டேஸ்ட், ரொம்ப யம்மியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஐஸ்கிரீம்ஸ் பிடிக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஒரு பைட்டுக்கும் வந்து அந்த பிஸ்கெட்ஸோட ஃப்ளேவர் இருந்துகிட்டே இருக்கும் அந்த ஐஸ்கிரீம்ஸில். ஸோ இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டேக் கேர், பை.